இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இது வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை தான், இது விவகாரத்து இல்லை. இப்போ ரெண்டு பேரும் ஹைதராபாத்தில் இருக்காங்க. ரஜினிகாந்த் மகள்ங்கிற போர்வையை விலகிட்டு நீ தனுஷுடைய மனைவி, என்னுடைய மருமகள் அப்படிங்கிற பாத்திரத்தை முழுமையாக ஏற்றுக்கங்கிறது தான் இப்போது கஸ்தூர்ராஜாவுடைய சமாதான முயற்சிக்கு அடித்தளம். ரஜினி 1% கூட தனுஷ் வளர்ச்சியில் பங்கு கிடையாது. ஒரு மானம் சூடு சொல்கிற உள்ளவர் தனுஷ். ஏன்னா ரஜினிகாந்த் ஷேடோவில் வளரவே இல்லை, வளர விரும்பவும் இல்லை தனுஷ். கஸ்தூர்ராஜா ரஜினிகாந்திட்ட பேசவே இல்லையே, கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை. ரஜினிகாந்தோட எந்த விழாவிலையும் செல்வராக குடும்பத்தில் கலந்துக்கிட்டு மாட்டாங்க. அவங்க குலதெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் ஐஸ்வர்யா போகலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ரஜினிகாந்தும் முழுக்க முழுக்க யோக்கியர். அவர் வந்து லதாவுடைய கற்புக்கரசனு, லதாவை கல்யாணம் பண்ண அப்புறம் அவர் ராமன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவருக்கும் அந்த பலவீனங்கள், பாடி டிமாண்டுகள் இருந்துச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்த் லவ்வு, ரஜினிகாந்தோடைய தொடர்புகள்லாம் தெரிஞ்சு ஒரே சண்டை வீட்டில். ஒரு வாரம் ரஜினிகாந்த் வீட்டுக்கே வரல, பாய்ஸ் கார்டனுக்கே வரல. விவாகரத்து செய்த நடிகர்கள் வந்து மார்க்கெட்டு குறைஞ்சிரும், இது தனுஷுக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு ஒரு நடிகர் முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். நிறைய பேர் சொல்லுவேன், பார்த்திபன், ராமராஜன். அதனால் அதையும் யோசிச்சு பார்ப்பார் தன்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள், என்னுடைய கணிப்பு தவறாது. விவாகரத்துக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேரால் பேசப்பட்டு வருது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கும்போது அவரோட ஃபேன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய பேஸ், அதை வந்து சொல்லவே முடியாது. ஸோ அவரோட ஃபேமிலியில் ஒரு டைவர்ஸ் அப்படிங்கும்போது இன்றைக்கி அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அது பேசுபொருளாக இருந்துச்சு இன்னைக்கு காலையில் வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு காலையில் வந்து செல்வராகவன் சொல்லியிருக்கிறார், இது வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை தான், இது விவாகரத்து இல்லை. இப்போ ரெண்டு பேரும் ஹைதராபாத்தில் இருக்காங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதேமாதிரி சமாதானம் ஆயிடுவாங்க, இது ஒன்றும் விவாகரத்துக்கான விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னப்புறம் தான் அது யோசனை பண்ணது. எப்படின்னா விவாகரத்துங்கிறத எடுத்தோடனே ரெண்டு பேரும் புரிஞ்சு தனித்தனியாக போகிறதில்ல. ஏன்னா இன்கம் டேக்ஸுங்கிறது விஷயம் மட்டும் இல்லை, முதல்ல நோட்டீஸ் கொடுக்கணும், நோட்டீஸ் அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் எடுக்கணும், 6 மாதம் பிரிஞ்சு வாழணும், இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதனால் ரெண்டு பேரும் இதுவரைக்கும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கோம், நாங்கள் தனித்தனியாக போகிறோம்னு சொல்கிறாங்களே தவிர அது விவாகரத்துக்கான விஷயம் இல்லைன்னு செல்வராகவனே சொல்லியிருக்கார். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, இது ஒரு 4 வருஷமாக இருக்கிற விஷயம். 4 வருஷமாக கணவன் மனைவிக்குள்ள ஒவ்வொரு காரணத்துக்காகவும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் சண்டை ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. அது மெயினாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்படுறது, ஒருத்தருடைய ஆக்டிவிட்டீஸு, அந்த மாதிரியான விஷயங்கள். ரெண்டாவது, அவர் வந்து வளர்ந்து வர்ற நடிகர் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் தனுஷுக்கு. இவங்க ரஜினிகாந்த் மகள், ஏன்னா வளரும்போது, அதாவது பிறக்கும்போதே ரஜினிகாந்த் குழந்தையாக பிறந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரலன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் தனுஷே வந்து ஐஸ்வர்யாவை ரஜினிகாந்த் சாரே ரொம்ப எளிமையானவர், அவரோட பொண்ணு ஐஸ்வர்யா ரொம்ப 100 மடங்கு எளிமையானவர்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு தன்னோட மனைவியை. இல்லை, அதாவது மனைவியை விட்டு கொடுக்கூடாதுங்கிறது எல்லா கணவன்மார்களுக்கும் புரியுது. அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்துருக்குறாங்க, வீட்டுக்கு வராமல் இருந்திருக்காரு, இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து தனுஷ் வந்து ஒரு சாதாரண நடிகராக இருக்கும்போது தான் ரஜினிகாந்த் வந்து அவருடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா? அப்போ அந்த கல்யாணத்துக்கு வந்து ரஜினிகாந்த் எப்படி அக்செப்ட் பண்ணார்? தனுஷோட ஆரம்பக்கட்ட வளர்ச்சி அப்படின்றதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த சம்பவங்கள் எப்படி நடந்தது? தனுஷ் எப்படி மாப்பிள்ளையாக்குனார் ரஜினிகாந்த்? இல்லை, அது பத்திரிகையில் வந்து அந்த சமயத்தில் செய்திகள் வந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நான் போயிருந்தேன், அதாவது குட்லக்குங்கிற தியேட்டர், பிரிவி தியேட்டரில் அந்த ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. இப்போ லீ மேஜிக் லேண்டர்னு பேரை மாற்றிருக்காங்க, பிரியதர்ஷன் லிசி, ரெண்டு பேரும் சொந்தமான தியேட்டரு. அந்த தியேட்டரும் லிசி டிவைஸ் ஆகிடுச்சு இப்போ. ஸோ பிரியதர்ஷன் அந்த தியேட்டரை விட்டுட்டு போயிட்டார், லிசி தான் அதை இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தியேட்டரில் வச்சு தான் சொன்னார், எங்க கல்யாணம் பண்ண போகிறாங்களான்னு கேட்டதுக்கு, ஆமாம், இது காரணமே நீங்கள் தான், பத்திரிகைக்காரங்க தான், பத்திரிகையில் தான் செய்தி வந்துச்சு. அந்த செய்தியை நான் ஏன் உண்மையாக்கக்கூடாது? ஏன்னா ஒரு பெண்ணை பற்றி ஒரு செய்தி வந்துருச்சு, உண்மையாக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, சரி தனுஷும் ஒத்துக்கிட்டாரு, கஸ்தூர்ராஜாவும் ஒத்துக்கிட்டாரு, அதனால் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அந்த இடையில ஒரு இடர்பாடு என்னென்னா, தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் 4 வயசு வித்தியாசம், அந்த ஒன்று தான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அந்த சமயத்தில் வந்து அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்போ அவங்களுக்கு 7 வயசு வித்தியாசம்.
அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் தான் சொன்னார் ரஜினிகாந்த். ஆக்சுவலாக தனுஷ் இப்போ வந்து நடிப்பு அசுரன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் தனுஷுடைய வளர்ச்சிக்கு ரஜினிகாந்த் சார் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கிடையவே அது சும்மா மீடியாவில் கொளுத்தி போட்டுருக்காங்க. ரஜினி 1% கூட தனுஷ் வளர்ச்சியில் பங்கு கிடையாது. ஒரே ஒரு இது, ஏன்னா அப்போவே அவர் ஹீரோ ஆகிட்டார். தனுஷ் கல்யாணம் பண்ணும்போதே ஹீரோ. அந்த சூழலில் அவர் மான சூடு சொல்கிற உள்ளவர் தனுஷ். ஏன்னா ஷேடோ மா ரஜினிகாந்த் ஷேடோவில் வளரவே இல்லை, வளர விரும்பவும் இல்லை தனுஷ். ஏன்னா அவர் ரஜினிகாந்த் மருமகன்னு தான் சொன்னாங்களே தவிர ரஜினியுடைய பாதை வேறு, தனுஷ் பாதை வேறு. ஏன்னா நில சில சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ரஜினியால் வளர்ந்தார், ரஜினியாக வளர்ந்தார். எங்கே ரஜினியால் வளர்ந்தார்? ரஜினியாக சிபாரிசு பண்ணார் எந்த ப்ரொடியூசரையாவது தனுஷை போட்டு படம் எடுங்கன்னு சொன்னாரா? இல்லாட்டி தன்னுடைய படங்களில் கார்த்திகை வளர்த்தார், பிரபுவை வளர்த்தார். இப்படி நிறைய ஹீரோஸ் அவர், அதாவது விழுந்து போன ஹீரோஸ். உதாரணமாக கார்த்திகை வந்து அவருடைய படத்தில் வில்லனை போட்டார். அதேமாரி பிரபுவுக்கும் வாழ்க்கை கொடுத்தவர் ரஜினி. ஆனால் ரஜினி வந்து தனுஷுக்கு வாழ்க்கை கொடுக்கவே இல்லை. தனுஷ் ஆக்சுவலாக வந்து மனைவி கிட்ட சவால் விட்டாரு. போயஸ் கார்டன்ல 150 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்காரு. நான் வந்து என்னுடைய திறமையால தான் வந்து முன்னேறினேன், ஸோ அந்த வீடை விட நான் பெரிய வீடா கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வீடு கட்டுறாரு. அதுல கூட பொருளாதார சிக்கல் இருந்ததா சார் தனுஷ்? இல்லை, அதாவது ரஜினிகாந்த் தன்னுடைய பசங்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். ரெண்டு மகள்கள், ரெண்டு பேரும் நம்ம வயசாகி போச்சு, அவருக்கும் 7 வயசு மேலே ஆகிடுச்சு. ரெண்டு பசங்களும் தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும் போது ரஜினிகாந்த் விருப்பப்பட்டதை நிறைவேற்றினார். சவால்லாம் ஒன்றும் விடலை. போயஸ் கார்டனில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வீடு வாங்கினார், கட்டினார். ஆனால் அந்த இன்ஜினியர் வந்து பிளான் சொல்லும்போது இது வந்து வாசு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த். அதெல்லாம் சரியாயிடும், சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு தனுஷ். அது ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட். ஆரம்பத்துலேயும் ரஜினி எந்த விதத்துலேயும் அவருக்கு உதவலை. அவர் சொந்த படத்துலேயும் சம்பளம் வாங்கிட்டு தான், ரஜினி தனுஷ் எடுத்த ரஜினி படத்துலேயும் ரஜினி சம்பளம் வாங்கிட்டு தான் நடித்தார். அவர் ஒன்றும் ஓசிக்கு நடிக்கல. அதெல்லாம் அதனால் அதேமாதிரி ஒன்றரைப்பாடு ஃபிலிம்ஸில் கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு. அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டார் தனுஷ். அப்போவும் ஏன், எதுக்கு, என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்டுக்கவே இல்லை. இதை விட என்னென்னா, சம்பந்தாரர் 70 லட்சம் ரூபா கடன் வாங்கினார் தியேட்டர் பேரில், தேனியில், கஸ்தூர் ராஜா. அப்போ வழக்கு போட்டவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட ரஜினி சம்பந்தின்னு சொல்லி தான் கடன் வாங்கினார், 70 லட்சம் ரூபா தரல அப்படின்னாரு. அந்த சமயத்தில் பெருந்தன்மையோடு நடக்கலை ரஜினிங்கிறது தான் உண்மை. பெருந்தன்மையோடு அந்த 70 லட்சம் ரூபானையா வாயா, என்ன பெரிய விஷயம் தான், 70 லட்சம் எடுத்துகிட்டு போ. ஏன்னா அப்போயே 70 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த். சார், ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டார் சம்பாதிக்கிற அந்த பணம் எல்லாம் அவரோட 2 பசங்களுக்கும் தான் இல்லையா? ஆமாம், அப்போ அந்த அவரோட 2 பொண்ணுங்களுக்கும் தான். அவர் வந்து பேரன்க மேலே தான், தன்னுடைய பேரப்பிள்ளைகள் மேலே தான் வந்து ரஜினிகாந்த் சொத்து எழுதி வைப்பேன்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்து. இல்லை, அப்படிலாம் அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை. இல்லை, அது ரஜினிகாந்த் நான் என்னுடைய எனக்கு பிறகு என் பேரப்பிள்ளைகளுக்கு தான்லாம் சொல்லவே இல்லை. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ பொருளாதார பிரச்சனை இந்த 2 குடும்பத்துக்கு நடுவில் பெருசாக இருந்தது. இருந்ததுன்னா எனக்கு செல்வராவனுடைய அப்பா கஸ்தூர் ராஜா ரஜினிகாந்திட்ட பேசவே இல்லையே. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அவங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. ரஜினிகாந்தோடைய எந்த விழாவிலையும் செல்வராவன் குடும்பத்தில் கலந்துக்கிட்ட மாட்டாங்க. அதேமாதிரி அந்யோன்யமாகவும் 2 பேர் குடும்பமும் இல்லை. அவங்க குலதெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் ஐஸ்வர்யா போகலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஐஸ்வர்யா அண்ட் தனுஷ் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இந்த பிரிவுக்கும் காரணம், சண்டை சச்சரவுக்கு காரணம் சந்தேகமா இல்லை பொருளாதாரமா சார்? பொருளாதாரம்னு சொல்ல முடியாது, சந்தேகம் தான். அதுக்கும் காரணம் ஐஸ்வர்யாவை தான் நான் குற்றம் சாட்டுவேன். ஏன்னா ஒரு மனைவி தன்னுடைய கணவனை வச்சு டைரக்ட் பண்ணுற படம் எப்படி இருக்கணும்? 3 படம் பார்த்தீங்களா? ஒரு கணவன் தனுஷை தன்னுடைய எதிரிலேயே ஸ்ருதிஹாசனுக்கு உதட்டு முத்தம் கொடுக்குற அளவுக்கு டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா. அது அளவு பண்ணலாமா? எந்த மாதிரியான விஷயம் அது? பத்திக்குச்சு. கமலஹாசனுடைய மகள் ஸ்ருதிஹாசனும் தனுஷும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. அது காரணம் வித்து போட்டது யார்? ஐஸ்வர்யா தானே. அதுக்கப்புறம் ஏன் சந்தேகம் வரணும்? அதனால் தவறு எங்கே இருக்குது? நம் கணவனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற நடிகைகள் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு நடிகர் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை ஐஸ்வர்யாவுக்கு தேவை. அதேமாதிரி தனுஷுக்கு தனுஷுடைய ப்ரொடியூசர்களை வச்சும் இவர் படம் நடித்த இல்லை ரஜினிகாந்த். இப்படி தான் போயிட்டு இருந்த பட்டும் படாமல் தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் ரெண்டையவருடைய உறவில் இருந்தது. இப்போ தனுஷ் வந்து பல நடிகைகளோட சம்மந்தப்படுத்தி பேசப்பட்டது, பலரோட குடும்பத்தை வந்து கெடுத்துட்டாரு, பிரிச்சுட்டாரு, பல பிரபலங்களோட
குடும்ப வாழ்க்கை பிரியறதுக்கு காரணமே வந்து தனுஷ் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லை சார். அந்த குற்றச்சாட்டை நம்பி இருக்கு ஐஸ்வர்யா ராய். பல நேரங்களில் கேள்வி கேட்டதுக்கு அது நடிப்பு, அது நடிகர், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சண்டைகள்லாம் வந்திருக்கு. அது கஸ்தூர்ராஜாவுடைய அறிக்கையிலேருந்து தெரியுது. கணவன் மனைவி சண்டைன்னு என்ன? ரெண்டு பேருக்கு கடன் வாங்கிட்ட சண்டை போட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான சண்டைகள் தானே வளர்த்துருக்கோம். இப்போது ரஜினிகாந்த் சார் குடும்பத்துலேருந்தும் கஸ்தூரி ராஜா சார் குடும்பத்துலேருந்தும் பெரியவங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, ரஜினிகாந்த் அந்த முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே சம்பந்தர் சண்டை கான்ட்ரவர்சி வந்துருச்சு. அப்போ அவரால் அவர் மகளுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும் தவிர மருமகனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த சமாதானப்படுத்துகிற முயற்சியை கஸ்தூரி ராஜா எடுத்திருக்காரு. அதாவது ரஜினிகாந்த் மகள்ங்கிற போர்வையை விலகிட்டு நீ தனுஷுடைய மனைவி, என்னுடைய மருமகள் அப்படிங்கிற பாத்திரத்தை முழுமையாக ஏற்றுக்கங்கிறது தான் இப்போது கஸ்தூரி ராஜாவுடைய சமாதான முயற்சிக்கு அடித்தளம். இப்போ தனுஷோட அப்பா இயக்குனர் கஸ்தூரி ராஜா வந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, கணவன் மனைவி சண்டை தான், நான் சமாதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் ஹைதராபாத்தில் இருக்காங்க. இதெல்லாம் கஸ்தூரி ராஜா சொன்ன தகவல், இது சொல்லப்படுகிறதெல்லாம் இல்லை. தினத்தந்தில இன்னைக்கு பிரிண்ட் மீடியாலே வந்திருக்கு. அதனால் சமாதான முயற்சியை ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்படலை. மருமகை நல்லா இருக்கணும், ரெண்டு பேரை நல்லா இருக்கணுங்கிற முயற்சியில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு கஸ்தூரி ராஜா. ரெண்டாவது அப்பா பேச்சை கேட்பார் தனுஷ், மாமா பேச்சை கேட்குறாரா இல்லையாங்கிறது சந்தேகம். ஆனால் அப்பா சொன்னார்னா சரி ரைட்டு, நம்ம வீட்டில் ஒரு குடும்ப நம்ம மருமகளாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த இப்போதைய சூழ்நிலையில் கஸ்தூரி ராஜா கொடுக்குற ஆலோசனைகளை ஐஸ்வர்யா ஏற்றுக்கணும், அந்த நிபந்தனைகளையும் ஏற்றுக்கணும். அதுக்கு உடன்பட்டாங்கன்னா அதுக்கு சந்தர்ப்பம் விவாதத்துக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. எப்படி சார் நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க ரஜினிகாந்த் தரப்புலேருந்து இவங்க ரெண்டு பேரும் செய்கிறதுக்கான முயற்சி எடுக்கலை? ஏன்னா ரஜினிகாந்துக்கு வயசோ வந்து 70 மேலே ஆயிடுச்சு. அவருக்கான இமேஜும் இருக்கு இல்லையா, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு இமேஜும் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் பிரியறது அவரோட இமேஜையும் பாதிக்கும் அப்படின்னு அவர் நினைப்பாரா? இல்லை, அவர் ஏற்கனவே அனுபவப்பட்டவர் தானே. அப்பவும் வந்து அந்த சந்தேக பிரச்சனை தான் சௌந்தர்யாவுடைய முதல் கணவருக்கு தனுஷோட நெருக்கமாக இருக்கா சௌந்தர்யாங்கிற இதுதான் வந்தது. அதை அவர் வெளியே சொல்லிக்க விரும்பல, நைஸாக நான் கழட்டிட்டார் அவ்வளோதான். அதனால் அந்த அனுபவங்கள் வந்து ரஜினிகாந்துக்கு உண்டு. அதாவது முதல் விவாகரத்து பண்ண பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி விட்டார். இப்போவும் மகள் விரும்பினா அவர் ரெண்டாவது கணம் கல்யாணம் பண்ண தயாராக இருந்தார். ஏன்னா மகளுடைய நினைவு, மகளுடைய வாழ்க்கை தான் முக்கியமே தவிர அவர் விவாதத்தை பெருசாக நினைக்கல. அவர் லதா ரஜினிகாந்து ரஜினிகாந்தோட சேர்ந்து வாழ்ந்தது காரணம் அவருடைய சம்பாத்தியம். ரஜினிகாந்துடைய சம்பாத்தியம் தனக்கு போதும், திருமதி லதா ரஜினிகாந்துங்கிற பேர் மட்டும் சஸ்டெயின் ஆனால் போதும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்த் லவ்வு, ரஜினிகாந்தோடைய தொடர்புகள்லாம் தெரிஞ்சு ஒரே சண்டை வீட்டில். ஒரு வாரம் ரஜினிகாந்த் வீட்டுக்கே வரல, பாய்ஸ் கண்டுக்கே வரல. இது உடனே லதா ரஜினி வந்து கே பாலச்சந்தர் வீட்டுக்கு போய் அழுதாங்க. அப்போ தான் பாலச்சந்தர் போய் என்ன சேட்டை பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் லதா ரஜினிகாந்தும் சொல்லியிருக்காரு. அதாவது நடிகர்கள் இயக்குனர்கள் யாரும் வந்து யோகிக்கன்னு சொல்ல முடியாது, இந்த சூழ்நிலையில் பத்திக்கிறதுக்கான சூழ்நிலை வரும், ஏன்னா நீ தான் அதை காப்பாற்றிக்கணும். அதாவது உன்னுடைய மனைய கணவனுடைய லகான் உங்ககிட்ட இருக்குது, அதனால் நீ அதை விட்டு கொடுக்கூடாதுன்னு அவர் அந்த லதாவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி. ஆனால் அதே சமயத்தில் குருங்கிற முறையில் ரஜினிகாந்த் என்ன சொன்னாலும், பாலச்சந்தர் என்ன சொன்னாலும் ரஜினிகாந்த் கேட்பார். அதனால் ரஜினிகாந்தும் முழுக்க முழுக்க யோக்கியர். அவர் வந்து லதாவுடைய கற்புக்கரசனு, லதாவை கல்யாணம் பண்ணப்புறம் அவர் ராமன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவருக்கும் அந்த பலவீனங்கள், பாடி டிமாண்டுகள் இருந்துச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணவர் வந்து பாலச்சந்தர். அப்படிப்பட்ட ஒரு பாலச்சந்தர் இப்போ ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த பாலச்சந்தர் ஸ்தானத்தில் இருக்கிறாரு இப்போது கஸ்தூரி ராஜா. அதான் உண்மை. யாத்ரா லிங்கான்னு இவ்வளோ பெரிய பசங்க இருக்காங்க, கஸ்தூரி ராஜா தன்னோட பேர பிள்ளைகளுக்காக தன்னோட பையனையும் மருமகளையும் சேர்த்து வைப்பார் அப்படின்றத நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் நம்புறீங்க சார்? இல்லை, 100 நம்புகிறேன். நம்புறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், என்னுடைய கணிப்பு தவறாது. விவாகரத்து செய்த நடிகர்கள் வந்து மார்க்கெட் குறைஞ்சிரும், இது தனுஷுக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு ஒரு நடிகர் முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். நிறைய பேர் சொல்லுவேன், பார்த்திவன், ராமராஜன், இப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் ரவிச்சந்திரன் அவரும் அப்படி தான், விவாகரத்து மனைவியோட சரியாக இணக்கம் இல்லை அப்படிங்கிறனால மார்க்கெட் போயிடுச்சு. அதனால் அதையும் யோசிச்சு பார்ப்பார் தன்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் ரெண்டு பசங்க,
ரெண்டு பசங்களும் அப்பாட்ட வந்து ஏமா நீங்கள் உண்ணாருங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ட்ரெயிலாக பேலன்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னு விட்டுருக்காங்களே தவிர, ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கல, ரெண்டு பேரும் இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தொடரும். உங்களோட வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் சார். ஐஸ்வர்யா ஆர் தனுஷ் அப்படிங்கிறது அந்த பேராகவே இருக்கட்டும், ரெண்டு பேரும் சேரட்டும், அவங்களோட ரசிகர்களும் அதுதான் விரும்புகிறாங்க. தேங்க்யூ சார். கண்டிப்பாக இன்னும் மறுபடியும் முன்னாடி சொல்கிறேன், ஐஸ்வர்யாவும் தனுஷும் எந்த காலத்துலையும் பிரிய மாட்டாங்க. அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க பாரதியில் பணியை பயணிப்பாங்களே தவிர இல்லறத்தை முடிச்சுக்க மாட்டாங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.